வாழ்க வளமுடன். இன்று ஆடிப்பெருக்கு பண்டிகை. ஆடி மாதம் 18 நாள் புது ஆற்றில் காவேரி ஆற்றில் புதிதாக தண்ணீர் திறந்து விடுவார்கள். அப்பொழுது 18 படி தொடும்படி தண்ணீர் வரும். விவசாயிகளுக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துவார்கள். அதனால் இந்த காவேரி ஆற்றில் ஆடி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். பெண்கள் எல்லாம் ஆற்றுக்கு போய் புத்தாடை உடுத்தி அந்த பழங்கள் காப்பரிசி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் படைப்பாங்க. ஒரு ஒருத்தர் பாட்டு பாடி சந்தோஷமாக படைப்பாங்க. ஆனால் இதுவரை சிட்டியிலலாம் என்ன பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாம் வீடுகளில் எல்லாம் கிணறு இருந்தால் கிணத்தாங்க, இல்லை பைப் இருந்தால் பைப் அடி இல்லை படைக்கலாம். இது மாதிரி விளக்கேற்றி பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு தண்ணியை சட்டியில் வச்சு படைப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி தண்ணியை ஒரு சட்டியில் சில்வர் பாத்திரத்தை பிடிச்சி வச்சு வெத்தலை பாக்கு பழம் எலுமிச்சம்பழம் எடுத்து மஞ்சக்கயிறு திரித்து வச்சு கண்ணாடி சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு காப்பரிசி இதெல்லாம் கிளறி வச்சு படைப்பார்கள். அப்புறம் ஒருவருக்கொருவர் பெண்கள் வந்து காதல கருவமணி படைக்கிறதுக்கு வெற்றிலை பாக்கு பழம் பேரிக்காய் எலுமிச்சம்பழம் காதல கருவமணி இதெல்லாம் வச்சு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு படைப்பாங்க. பெண்கள்லாம் ஒருத்தருக்கு அந்த கயத்தை எடுத்து கட்டிக்குவாங்க, தூப தீபாரதனை கட்டி கயத்தை கழுத்தில் கட்டி கொள்வார்கள். ஆண்களாக இருந்தால் கையில் கயத்தை கட்டிக்கொள்வார்கள். இதுபோல் அந்த ஆடிப்பெருக்கு பண்டிகை காவேரி அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு பண்டிகையாக தமிழ்நாட்டில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அதான் தண்ணீரை வைத்து காவேரி அம்மனுக்கு விளக்கேற்றி குத்து விளக்கேற்றி சக்கரை பொங்கல் காப்பரிசி வெற்றிலை பாக்கு பழங்கள் கண்ணாடி காதல கருவமணி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு எலுமிச்சம்பழம் வச்சு படைப்பாங்க. அதாவது இப்போ இந்த வீடியோவில் எல்லோரும் நீங்கள் பார்க்கலாம். படைத்து பெண்கள் வந்து கயிறை கட்டிக்குவாங்க கழுத்தில், ஆண்களுக்கு வந்து கையில் கட்டிக்கலாம் கயத்தை. அந்த கலர் அந்த வீட்டில் பிறகு வெரைட்டி மீல்ஸ் மாதிரி கலர் தயிர் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் எலுமிச்சம்பழ சாதம் எள்ளு சாதம் மாதிரி 5 வகையான சாதங்களை விரும்பி இறைவனுக்கு படைத்தார்கள். இது பெரும்பாலும் இந்த பண்டிகையை பெண்கள் தான் முக்கால்வாசி கொண்டாடுவாங்க. அவ்வளோதான்ப்பா. சர்வமங்கள மாங்கல்யே நிவே சர்வார்த்த சாதகே சரண்யே ஸ்ரீயம்பிகே கௌரி நாராயணி நமோ சுரே கற்பூர நிராஞ்சனம் சார்பாமி கிருஷ்ணா போத்தி ராமா போத்தி கோவிந்தா போத்தி கோபாலா போத்தி 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 காவேரி அம்மா போத்தி போத்தி என்றும் வற்றாத தண்ணீர் வந்து நாடு செழுமையாக இருக்க வேண்டும். நீ அதுக்கு அருள் புரிவாயாக. பஞ்சபூதங்களில் ஒன்று தண்ணீர். நீர் இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. நீர் இருந்தால் தான் விவசாயம் வரும். விவசாயம் தான் நெல் விளையும். நெல் விளைந்தால் தான் நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கும். அதனால தான் இந்த காவேரி அம்மனுக்கு இந்த 18 பேரணிக்கு தமிழ்நாட்டில் விமர்சையாக படைக்கிறார்கள். விவசாயிகளும் ஒரு சந்தோஷமான நாள் என்று அவரவர்கள் விருப்பப்படி எது வேணாலும் வச்சு படைக்கலாம். வடை பாயசத்தோடு செஞ்சு சமைச்சு படைக்கலாம், இல்லாட்டி 5 வகையான கறி சமைச்சும் படைப்பாங்க. அதுதான் கற்பூரம் இல்லை. வாழ்க வளமுடன்.